சமந்தா மாதிரி டான்ஸ் நடப்புறது இல்லை கேள்வி கேட்க போகிறேன் உங்களுக்கு டெய்லி குளிக்கிற பழக்கம் இருக்கா ஆமாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க இல்லை அப்படிங்கன்னா கட் பண்ணிட்டு கண்டுக்காக போயிடுங்க ஏன்னா டெய்லி குளிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் அது அப்படி ஒருவேளை நீங்கள் டெய்லி குளிக்கிற மாதிரி தான் உங்கள் பாத்ரூமில் ஷவர் இருக்கா ஷவர் இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு கண்டுக்காக போயிடுங்க ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்வீங்க எவன் வீட்டில் சவர் இல்லையோ அவெல்லாம் சாவ மாட்டான் சவரில் டெய்லி குளிக்கிறா பார்த்தீங்களா யாரையோ நினச்சிக்கிட்டு கையை அப்படியே வச்சுக்கிட்டு சவத்தில் அந்த ஒரு போஸில் பயங்கரமாக நின்று ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணி குளிப்பாயே பார்த்திங்களா சீக்கிரம் சாவா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கூடவே அனுபவிச்சுக்க ஏன்னா குளிக்கிறதுக்குன்னு ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அதாவது இந்த வெள்ளைக்கார முறை தான் இந்த சவரில் குளிக்கிற முறை நம்ம குலைக்கு நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து குளம் கட்டி வச்சிருந்தேன் குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை கழிக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எதுவுமே வீட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தினதில்லை சௌரியத்துக்கு சோம்பேறிச்சில் நடந்து போகிறதுக்கு சங்கடமாக இருக்கே போகிறதுக்குள்ளே வந்துருமே அப்படின்னு நினச்சவங்க தான் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சாங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதையும் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே இப்போ வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் எவனுமே வெளியில் வர்றதே கிடையாது ஆனால் இப்போது இந்த சவரில் குளிக்கிற அந்த கோஷ்டி இருக்கு இல்லையா ஒரு தடவை போய் குளத்துல குளிக்கிறதுக்கான வழிமுறையை பார்த்துட்டு வாங்க எதுக்காக குளத்தை கீழே கட்டி வச்சுருக்காங்க அது கீழே தான் கட்டணும் பட் இருந்தாலும் எதுக்கு கீழே கொண்டு போய் குளிக்க சொன்னாங்க நீங்கள் போகிறப்ப ஸ்டெப் பை கால்ல இருந்து இடுப்புல இடுப்புலேருந்து நெஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் தலைக்கு வந்து முடிக்கி உச்சந்தலைக்கு வரணும் இதுதான் கான்செப்ட் எதுக்கு எடுத்து கொண்டு போய் எல்லாம் குளிக்கிறாங்க உச்சந்தலை இந்த மாதிரி கொண்டு போய் எடுத்தோன்னே தண்ணியை ஊற்றினிங்கன்னு வைங்களேன் மண்டை மேலே ஹார்ட்டு பம்பாகி வாயில் நுரத்தள்ளுமா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகபட்சமான காரணங்கள் இதுவும் ஒன்று அதாவது நல்லா இருக்கிறவங்களுக்கே வந்து சோழியை போடுமா அதாவது சவர் லூஸாக இருந்து மண்டை மேலே விழுந்து பொட்டுன்னு போகிறதுலாம் வேறு ஆனால் சவரெலாம் டைட்டாக வச்சுருந்து பிராண்டடாக வாங்கி வச்சுருந்து தண்ணி மட்டுமே தலையில் விழுந்துச்சுன்னா பால் சீக்கிரம் வாயில் வரும் அப்படின்றது தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏன் குனிஞ்சு பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு வலிக்குதா இப்போ குளத்துக்கு போக முடியாது ஏன்னா குளத்தை கண்டுபிடிக்கவே நமக்கு நேரம் சரியாக இருக்குது அரசாங்கமே தெரியிட்டு இருக்கு இங்கெல்லாம் ஏரி குளம் இருந்துச்சு எங்கேயாச்சு என்ன போச்சு அப்படின்ட்டு நமக்கு அதை பற்றி கவலை வீட்டுக்குள்ளே பக்கெட்டில் குளிக்கிறப்ப பக்கெட்டில் குளித்தாலுமே எடுத்து உடனே தலைக்கு போயிடக்கூடாது ம் கீழேந்து போகணும் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கள கீழேந்து மேலே தான் அதோட அருமை தெரியும் உசுரோடு இருக்கணும்னா இதையெல்லாம் ட்ரை பண்ணுங்க இல்லை நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் அறுபது வயசு வரையும் வாழ்ந்து நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் ம் எட்டு கல்யாணமாக பண்ண போகிறேன் இல்லை பதினாறுக்குள்ளே பக்கம் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து சவரனை கண்டினியூஸாக ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் உட்காந்து டெய்லி உட்காருங்க ம் சீக்கிரம் போயிடலாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அள்ளி தூக்கிட்டு அனுபவிச்சு மட்டும் சாதிக்கணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பக்கெட்டில் காலிலேருந்து தலை வரைக்கும் வச்சு ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் ம் ஓகே கடைசி காலத்தில் போகிற காலத்தில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே டெய்லி சவரில் குளிக்க சீக்கிரம் போயிடலாம்